இப்போ நம்ம இந்த இரண்டாவது ஜோன்ல சனியான்குப்பம் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் இந்த கோசசிலையா ரிவர்ல தண்ணி வரப்போ இந்த பகுதியில் உள்ள தண்ணி கோசசிலையா ரிவர்ல வடியில அதனால இந்த பகுதியை பாதிச்சு. இங்கே இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆயில் ஸ்பில் வந்திருக்கு. அதாவது அந்த எண்ணெய் பக்கத்து அந்த தொழிற்சாலையிலேருந்து ஸோ இப்போ அதுக்கு ஒரு நிபுணர் குழு ஆய்வு பண்ணிருக்காங்க. எது காரணத்தால் வந்துச்சு அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி அதுக்கு என்ன தீர்வு அதை ஸ்டடி பண்ணி அதுக்காக ஆய்வு அந்த நிபுணர் குழு பார்த்துட்டு அதுக்கு அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் பொறுத்தவரையில் ஏற்கனவே முதலமைச்சர் நேரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு குடும்புக்கு 6000 ரூபா இந்த நிவாரண நிதி அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீ டேமேஜ் ஆயிடுச்சு, கட்டணங்கள், வீடு, கால்நடை, அதே மாதிரி இந்த பயிர் அல்லது அந்த போர்ட்ஸு அது எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை என்ன நோம்ஸ் இப்போ என்ன ரேட்ஸ் இருந்ததோ அதோட கூடுதலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நேரில் கவர் பண்ணிக்கிறீங்க. இது இப்போ பார்த்தா சென்னை மாநகர போக்குவரத்தில் மொத்தமாக நமக்கு ஒரு 15 வார்டு இருக்குது, 15 ஜோன் இருக்குது, 200 வார்டு இருக்குது. அத்தனை பகுதியில் பவர் சப்ளை ரெஸ்டோர் பண்ணிட்டோம். நேற்று நைட்டு எல்லா பகுதியில் பவர் சப்ளை நார்மல் ஆகிடுச்சு. மற்ற அத்தியாவசிய பொருள்கள் உதாரணமாக குடிநீர் சப்ளை, பால் சப்ளை, மில்க் சப்ளை, டிரான்ஸ்போர்ட் போன்ற அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் நம்ம கவர்மெண்ட் சப்ளை பண்ணிடுச்சு. சாலைகள் போகிறதுல சில பகுதியில் ஆனால் எங்கள் பவர் சப்ளை ரெஸ்டோர் பண்ணிக்கிறோம். அங்கேருந்து தண்ணி வடிவத்துக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கு சாயந்தரம் பகுதியிட்டால் அதுக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு நம்ம பண்ணிக்கிறோம். அந்த பவர் சப்ளை நமக்கு அசென்சியல் கமோடிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் இப்போ முக்கியமான ஒரு கஷ்டமாக இங்கே ஒரு சவாலாக இருக்குன்னா நிறைய குப்பை. ஏன்னா நார்மலாக இருக்கிற குப்பை வர்றது அதே குப்பைன்ற பல மடங்கு குப்பை இந்த ஃப்ளட்ஸில் வந்துட்டு. ஏன்னா சில பகுதியில் அந்த வீடு அது வந்துட்டு அந்த வீட்டில் கொஞ்சம் பொருட்கள் டேமேஜ் ஆகிடுச்சு. அதெல்லாம் இப்போ ரோட் சைடில் போட்டு அந்த நிறைய குப்பை வந்துட்டு அந்த குப்பைக்கு நேற்று நைட்டு மாநகராட்சியோட இணைந்த ஒரு மீட்டிங் போட்டு அந்த குப்பை பகுதியை பண்ணிட்டுருக்கோம். ஊர் பகுதிக்கு கூடுதலாக வண்டிகள் எல்லாம் வெளியில் பண்ணி கூடுதலாக பணியாளர்கள் பண்ணி வார்டு வார்டாக அந்த பணி பொற்கால அடிப்படையில் அதை ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். விரைவில் ஒரு 2 நாட்களில் அந்த குப்பை பண்ணுவோம். நாளையிலேருந்து அனைத்து கல்லூரிகள் பள்ளிகள் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு இன்றைக்கையும் நேற்றையும் அங்கே அந்த பள்ளிகள் கல்லூரிகளில் தண்ணி இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும். அந்த அதே மாதிரி அங்கே ஒரு மரங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணும். அங்கே உள்ள டாய்லெட்ஸ் எல்லாம் நல்லா கண்டிஷனில் கிளீனாக இருக்கும். குடிநீர் வசதி இருக்கும். ஸோ அந்த வந்து இப்போ ஸோ நாளைக்கும் ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் இது வந்து நான் மற்றபடி நார்மலைஸ் கிட்டத்தட்ட எல்லாமே நார்மலைஸ் நிறைய மக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அந்த மக்களுக்கு இப்போ இந்த ரிப்ரசன்ட் பண்ணாங்க அந்த ஓயின் ஸ்பில் எல்லாம் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் சில வீட்டில் சாமான்கள் எல்லாம் பாதிச்சுட்டு அதுக்கு நம்ம இப்போ ஒரு ஸ்டடி அதாவது அதுக்கு ஒரு சர்வே பண்ணலாம். ஆயில் படிஞ்சிருக்க வீட்டுகள்லாம் வந்து நிவாரணங்கள் எல்லாம் வழங்கப்படுமா சார்? இப்போ நம்ம எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, எத்தனை வீடு இருக்கு, முதல்ல அதை பார்த்துட்டு இருக்கங்கிறதுக்கு நிவாரணம் நம்ம பொதுவாக நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஆயில் நாள் கூடுதலாக என்ன பாதிப்பு இருக்கு அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு நான் முதலமைச்சரோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்குள்ள நிபுணர் குழு போட்டிருக்கோம். அந்த நிபுணர் குழுவுடைய மீனவர்கள் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆயுர்வாதிகள் வந்து அதிகம் மீன்கள்லாம் செத்து போயிருக்கு, அதிகமா வந்து பரவி இருக்கு. இந்த இதெல்லாம் நெட்டுக்கு பத்திரம் நிபுணர் குழு போட்டு நிபுணர் குழுவுக்கு
அப்போ எப்படி கிளியர் பண்ணாங்க? சோ அங்க அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எந்த மாதிரி கெமிக்கல்ஸோ அல்லது எப்படி கப்பல் வச்சு எப்படி கிளியர் பண்ணது, அதெல்லாம் ஸ்டடி பண்ணி இதுக்கு கிளியர் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். பாதிப்பு போகிறதுல அது கொஞ்சம் உள்ள எந்த அளவுக்கு பாதிப்பு முதல்ல அதை நம்ம சரி. இப்ப எந்த கம்பெனிங்க வந்து இந்த ஆயுள் பறிக்கூட்டிருக்காங்க நடவடிக்கை எப்படி எடுப்பீங்க? இதை என்ஜிடி போகிறதுல ஒரு குழு போட்டிருக்காங்க, ஒரு கமிட்டி நிபுணர் குழு என்ஜிடியில போட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ஜிடி அந்த கமிட்டி போட்டுட்டு அந்த கமிட்டி என்ஜிடிக்கு ரிப்போர்ட் பண்ணும். அதனால அந்த கம்பெனி போகிறதுல நான் கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொல்ல விரும்பல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.